இந்த ஆண்டு 568 பேர் எச்ஐவியினால் பாதிப்பு. சப்பு கஸ்கந்த சுத்திகரிப்பு நிலைய செயற்பாடுகள் இன்று மீண்டும் ஆரம்பம். இளநீ பிரியமாளி பிணையில் விடுதலை. இரமான ரோஜாவே இயக்குனர் காலமானார். இந்த ஆண்டு இதுவரை எச்ஐவியினால் பாதிக்கப்பட்ட 568 நபர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர் எனவும், நவம்பர் மாதத்தில் மாத்திரம் 90 பேர் கண்டறியப்பட்டுள்ளனர் எனவும் வைத்தியர் ராசாஞ்சலி ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். எச்ஐவி சுய பரிசோதனை கருவிகள் அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிவது அதிகரித்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். எச்ஐவி சுய பரிசோதனை கருவிகள் நாடு முழுவதிலும் உள்ள எஸ்டிடி சிகிச்சை மையங்களில் கிடைக்கின்றன. சிகிச்சை மையங்களுக்கு செல்ல விரும்பாதவர்கள் கீழுள்ள இணையதளத்தின் ஊடாக பதிவு செய்து எச்ஐவி பரிசோதனை கருவியை வீட்டிற்கு பெற்றுக்கொள்ள முடியும் என வைத்தியர் ராசாஞ்சலி ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். சப்பு கஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது. சமீபத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட மசகு எண்ணெய் பற்றாக்குறையால் சுத்திகரிப்பு ஆலையின் பணிகளை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இறக்குமதி செய்யப்பட்ட 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெயை ஏற்றிச் செல்லும் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாகவும், அதற்கான கொடுப்பனவுகள் இதுவரை செலுத்தப்பட்ட உள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது. மேலும் சுத்திகரிப்பு நிலையத்தின் தொட்டி வளாகத்திற்கு மசகு எண்ணெய் இறக்கும் பணியும் தொடங்கியுள்ளன. எதிர்காலத்தில் சுத்திகரிப்பு நிலையத்தின் நிலையான உற்பத்தியை பேணுவதற்கான மேலும் 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெயை இறக்குமதி செய்வதற்கு தேவையான கொள்முதல் நடவடிக்கைகளையும் நிறைவு செய்துள்ளதாகவும் பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது. நிதி மோசடி செய்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த திலினி பிரியமானியை பிணையில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரபல சின்னத்திரை இயக்குனர் தாய் செல்வம் நேற்று காலமானார். எஸ் ஜே சூர்யா நடிப்பில் உருவான நியூட்டனின் 3rd விதி படத்தை இயக்கியவர் தாய் செல்வம். அதன்பின் சினிமாவில் ஈடுபடாமல் சின்னத்திரை இயக்குனர் ஆனார். மௌனராகம், நாம் இருவர் நமக்கிருவர் தொடர்களை இயக்கி பிரபலமானவர். இறுதியாக ஈரமான ரோஜாவே 2 தொடரை இயக்கி வந்தார். இந்நிலையில் அவர் நேற்று காலமானார். அவருடைய மறைவுக்கு நடிகை பிரியா பவானி, சங்கர் உள்ளிட்ட சினிமா பிரபலங்கள் இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சிலோன்க்யூப் நியூஸுடன் இணைந்திருங்கள்.